கோவை ரத்தினம் கலை மற்றும் பொறியியல் கல்லூரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் மாலை வரை கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவிகளுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியை பெங்களூர் இன்ஃபோசிஸ் மூத்த செயலாக்க நிர்வாகி தீபா அவர்கள் மற்றும் கல்லூரி முனைவர் மதன் செந்தில் துவக்கி வைத்தனர். இதில் பல்வேறு விதமான கண்களை கவரும் கண்காட்சிகள் அமைந்திருந்தது. இக்கண்காட்சியின் முக்கிய நோக்கம் மாணவ மாணவிகளின் அறிவியல் படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்துவதாகும். மேலும் இந்த கண்காட்சியில் முதல் மூன்று இடம் பிடித்தவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசுகளும் வழங்கப்பட்டது. சுந்தரமூர்த்தி, நான் வந்து இங்கே ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு கிராண்ட் ஈவெண்ட் நம்ம இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ரத்தினம் ஃப்ளார் எக்ஸ்போ 2018 அப்படிங்கிறது. இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, ஸ்டூடெண்ட்டோட அவனோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வருது. கரூரை அடுத்த தோர்ணக்கல்பட்டி பகுதியில் செயல்படும் சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின விழா நடைபெற்றது. இத்தின விழாவில் சமுதாயத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் கல்லூரி மாணவிகள் பல்வேறு தலைப்புகளில் உரை நிகழ்த்தினர். அதில் மாணவி மகேஸ்வரி பேசும்போது பெண்கள் சமுதாயத்தில் மதிக்கப்படுவதும் மதிக்கப்படாமல் போவதும் பெண்கள் கையில்தான் உள்ளது என விளக்கமளித்தார். இதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்களை பாடியும் கொண்டாடிய அவர்கள் ஒன்றிய அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து மகளிர் தினத்தை கொண்டாடினர். சென்னை அம்பத்தூர் பேருந்து நிலையம் அருகில் அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி வன்முறையை தூண்டிய எச்சிராஜாவை கைது செய்ய வலியுறுத்தி அனைத்து கட்சி சார்பாக 50-க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருந்து பிக்கப் வாகனத்தில் அருண்மொழி மற்றும் சிவகுமார் ஆகியோர் சென்று கொண்டிருந்தனர். திருச்சியிலிருந்து கோவைக்கு ஷிப்ட் காரில் திருச்சியைச் சேர்ந்த எழிலரசன் வந்து கொண்டிருந்தார். மாதாப்பூர் அருகே திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஷிப்ட் கார் எதிரே வந்து கொண்டிருந்த பிக்கப் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதிய விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பிக்கப் வாகனம் கவிழ்ந்து பின்னால் வந்து கொண்டிருந்த ஒரு இனோவோ கார் மீதும் ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் ஷிப்ட் காரில் வந்த எழிலரசன் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு கோவை தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். பிக்கப் வாகனத்தில் வந்த அருண்மொழி மற்றும் சிவகுமாருக்கு பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து பல்லடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.